மார்னிங், என்னோட பேர் ஜெயந்தி. எனக்கு ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேர், ரெண்டுமே கேர்ள், பிரணிதா அண்ட் பிரதீக்ஷா. 2013 பிறந்தாங்க. பிறந்து ஒரு 13 டேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாத் எடுக்கும் போது அப்பவுமே ஒரு உடம்புல கண்டு கண்டா இருந்துச்சு, எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. ரிப்பீட்டடா எப்போ பாத் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சு. டாக்டர்கிட்ட காட்டினா, ஸ்கின் டாக்டர்கிட்ட காட்டும் போது அவங்க லைட்டா அனலைஸ் பண்ணாங்க அலர்ஜின்னு. அப்புறம் அது அட்டாபிக் டெர்மட்டோட்டைஸ்ன்னு சொன்னாங்க. இவ்வளோ இப்போ 7 இயர்ஸ் ஆகுது. நாங்கள் கிப்பான அது பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் 14 டேஸ் நல்லா இருப்பாங்க, அடுத்து மறுபடியும் வரும். கிளைமேட்டில் வின்டர் சம்மர்லலாம் இன்னும் ஹெவியாக இருக்கும், பயங்கர ரெட்டிஷாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும், தண்ணி வந்துட்டு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். பெட் ஸ்ப்ரெட் கூட டெய்லி மாற்றினா தான் அவங்களால யூஸ் பண்ணவே முடியும். பாத்ரூமுக்கெல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பயங்கர ஸ்மெல் இருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது, எந்த ஒரு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், டிராயிங் கிளாஸ் எதுவுமே அனுப்ப முடியாம பாப்பாங்க உள்ளவே இருந்தாங்க. வெளியில யாரையுமே பாக்குறது கூட அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேரளால ஆயுர்வேதா இருக்கு, அது கண்டிப்பா கியூர் ஆகும்னு சொல்லி இருந்தாங்க. நாங்க அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்திருந்தோம் இங்க மகாரிஷியில. இப்ப வந்து ஒரு 31 டேஸ் தான் ஆகுது, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நாங்க 7 இயர்ஸா அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பாப்பாக்கு கொஞ்சம் கூட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு முறை ஏதாச்சும் மாய்ஸ்சர் போட்டுட்டே இருந்தாதான் அவ கண்ட்ரோலா இருப்பா. இங்க மார்னிங் ஆயில் மசாஜ் கொடுத்து குளிக்க வச்சிட்ட பிறகு நல்ல மாய்ஸ்சராகவே இருக்கு உடம்பு. தென் ஸ்டெராய்டு, இன்னும் கேட்டா அதிகப்படியான ஸ்டெராய்டு உள்ள போயிடுச்சு பாப்பாங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மெடிசன்ல. அது உள்ள போனனால ஒரு மந்த் ஆன் மந்த் நான் வந்து லிவர் டெஸ்ட் எடுக்கணும், சீரம் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தது. அதுவே கொஞ்சம் பயமா இருந்தது, அதனால எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் நம்பிக்கையே போயிருச்சு. அதுக்கப்புறம் ஆயுர்வேதில் வந்து ஒன்னோட சூர்ணம் கஷாயம் பாப்பாங்களும் அப்படி ஒன்றும் அழுதும் குடிக்கல, நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சாலுங்க. இப்போ நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ல நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம். இதுக்கு மெடிசனும் கொஞ்சம் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கு, கண்டினியூ பண்ணுவோம், நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ல போகிறோம். Thank you.